ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பட் எல்லாமே டெலிட்டட் மெசேஜ். நான் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் டெலிட்டட் மெசேஜை எப்படி ரீட் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்களிடம் என்னுடைய ரிக்வஸ்ட் இது தான். இது வரைக்கும் தமிழ் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இரண்டு மொபைல் ஷோ ஆகுது பாருங்கள். ஒரு மொபைலிருந்து இன்னொரு மொபைலுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ணலாம். என்னுடைய அனதர் மொபைல்லையும் மெசேஜ் ரிசீவ் ஆகுது பாருங்கள். ஓகே, இந்த மெசேஜை டெலிட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அனதர் மொபைலிருந்து மெசேஜ் டெலிட் ஆகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக இருக்கும் பட்சத்தில் விட்டு விடலாம். பட் ரொம்ப வேண்டிய நபர் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெலிட் செய்யும்போது கொஞ்சம் குழப்பம் வரீங்க இல்லையா? பட் இனிமேல் எந்த குழப்பமும் வராது. இந்த வாட்ஸ்அப் டெலிட்டட் மெசேஜை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆண்டி டெலிட்டட் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்யலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் செய்துட்டேன், ஸோ ஓப்பன் செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டி டெலிட்டட் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இது தான். இந்த பேஜில் டாப் ரைட்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யலாம். ஓகே, இப்போ ஒன் டைம் செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அனதர் மொபைலிருந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மெசேஜை டெலிட் செய்யலாம். ஓகே, மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு. பட் ஆண்டி டெலிட் அப்ளிகேஷனில் மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு பட் டெலிட் ஆகலை பாருங்கள். இதில் டேட் அண்ட் டைம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பை ஒன் டைம் செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜும் டெலிட் ஆகிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வாட்ஸ்அப் மெசேஜ் டெலிட் ஆகிருந்தால் ஃபீல் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களில் யாருக்காவது இரண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.